இந்த குயவன் கையில களிமண் எப்படி வந்துச்சு? குயவன் கை நீட்டி எடுத்ததுனால வந்தது. களிமண்ணுக்கு வேல்யூ எப்போ தெரியுமா? குயவன் கையில எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த மண்ணை அந்த கண்ணு பார்த்துச்சு. எல்லாரும் பார்த்தது மாதிரி அல்ல, என் தேவன் என்னை பார்த்தது. வனையப்பட வனையப்பட நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் என்னை இதுக்கு வனைகிறார் என்று. வனையப்பட்ட பின்பு மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும், ஆனால் வனைவதற்கு முன்னமே குயவனுக்கு தெரியும். ஏன் குயவன் மண்ணை எடுத்து கையில வைக்கிறார்? ஏன்னா இலங்கையில் நான் உன்னை, இந்த மண்ணு இனி எதாய் மாறப்போகும் என்கிற அந்த பிரிண்டு அப்படி உள்ளங்கையில தான். இந்த மண்ணு மேல அதிகாரம் உங்களுக்கு தான்ப்பா. இந்த மண்ணுக்கு இந்த மண்ணே வேலை போடல, ஆனா அந்த கண்ணு வேலை போட்டுட்டு என்ன அவன் கையில எடுத்து வச்சிருக்கிறாருன்னா, மூன்று விஷயம் அவர் மனசுல இருக்கிறது. உருவாக்கணும், உயர்த்தணும், உபயோகப்படுத்தணும்.